ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மர்மம் நிறைஞ்ச சுடுகாடுகளை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தைரியம் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். சுடுகாடுனாலே எப்போவுமே எல்லாத்துக்கும் பயம் இருக்கிற இடமா தான் இருக்குது. செத்தங்கூட பேசுறது, சிலர் மந்திரிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கோசரம் சுடுகாட்டுக்கு போகிறது வழக்கமாக வச்சுருப்பாங்க. உலகத்தில் 300க்கும் மேற்பட்ட வினோதமான சுடுகாடுகள் இருக்குது. இந்த பயங்கரமான சுடுகாடு எல்லாமே மனுஷங்களோட கற்பனைக்கு அப்பாற்பட்டவையாக இருக்குது. இங்கே ஆன்மாக்கள் மகிழ்ச்சியாகவும் கோபமாகவும் அலைவதாக நம்பப்படுது. உலகத்திலேயே பயங்கரமான சுடுகாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணும். தி சேஸ் வால்ட். இந்த வினோதமான சுடுகாடு நகரும் சவப்பெட்டியோட இடமாக கருதப்படுது. பாரம்பரிய நம்பிக்கையப்படி சீல் செய்யப்பட்டு இந்த வால்ட் ஒவ்வொரு முறையும் திறக்கும்போது அங்கிருக்கிற சவப்பெட்டியெல்லாம் இடமா இருக்குது அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு ஜெயின்ஸ் லூயிஸ் கல்லறி. இந்த சுடுகாடு மர்மமானது அப்படின்னு கூறப்படுது. அதுக்கு காரணம், இங்கே ஊடு பாதிரியார் ஆன்மாக்கள் பல்வேறு சந்தர்ப்பத்தில் துளி கூட தொடர்பில்லாத நபர்களால் கூட அடையாளம் காணப்பட்டிருக்கு. அந்த பாதிரியார் தனதோட மகளோட இரவு முழுவதும் கல்லறி வருவதாக பலரும் சொல்லியிருக்கிறாங்க. கடகோம்பே டி கப்சினி, இத்தாலியோட சிசிலியின் பலர்மோவில் அமைஞ்சிருக்கிற ஒரு சிறிய கல்லறை தோட்டம்தான் கேடகோபோ டி கப்சினி. இதன் கிரிப்டின் சுவர் எம்லா எம்பால்மிங் செய்யப்பட்ட உடலால் நிரப்பப்பட்டிருக்குசின் கேடகோம்ஸ் அப்படிங்கிறது. இதில் வினோதம் என்னென்னா, நீங்கள் இறந்த உடலை கீழ் நோக்கி பார்க்கும்போது உடல் உங்களை பார்த்து கொண்டிருக்கும். ரோக்வுட் கல்லறை. இந்த வினோதமான கல்லறையை லண்டன் நெக்ரோ போலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தனிமையில் பார்க்கறக்கு இந்த இடம் சரியான இடம் இல்லை. ஏன்னா இறந்தவங்களோட குரல் ரொம்ப மிகவும் சத்தமாக கேட்கப்படுவதாக கூறப்படுது. கடகோம்பஸ் ஆஃப் பாரிஸ். உலகத்திலேயே மிக மோசமான மற்றும் பழமையான சுடுகாடுனா அது இதுதான். இந்த கடகோம்பஸ் நகரில் இருக்கிற அடியில் அமைந்த சுவர்கள் ஆயிரக்கணக்கான மண்டையோடு மற்றும் பிற எலும்புகளால் 6 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறனால இது பேய்களோட பிறப்பிடமாக கருதப்படுது. ஓசோரி செக் சுடுகாடு மட்டும்தான் இறந்தவங்களோட இடம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி நினச்சிங்கன்னா அது தவறான எண்ணம். ஏன்னா ஓசோரி செக் அப்படிங்கிறது ஒரு தேவாலயம். இது இறந்தவங்களோட எலும்புகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. பிரார்த்தனை செய்யும் இடத்துல கூட ஆன்மாக்கள் சுற்றி இருப்பது போல ஒரு உணர்வு இருக்கும். ரெக்கோலேட்டா கல்லறை. பியூனஸ் ஏரிஸில் அமைஞ்சிருக்கிற ரெக்கோலேட்டா கல்லறை புறத்தில் அழகாக இருக்குது. ஆனால் ரெக்கோலேட்டா கல்லறை சுற்றி இருக்கும் மர்ம என்னென்னா, இந்த இடம் முழுசுமே பேய்களால் சூழப்பட்டிருக்கு. உயிரோடு புதைக்கப்பட்ட ரூபினா கம்பசரஸ் அப்படிங்கிற ஒரு இளம் பெண் தற்கொலை செஞ்சு இரவு காவலாளியான டேவிட் அலனாவும் இன்று வரை ரெக்கோலேட்டா கல்லறையில் உதவுவதாக மக்கள் கூறுகின்றனர். டன் டென்சல் முக்னாலிஸ். பெலிசில் உள்ள புதைக்குழி போன்ற இந்த குகை தைரியமானவர்கள் மட்டுமே செல்ல வேண்டிய இடம். இங்கே வந்தவங்க ரூம் முழுசும் சிதறிய இரும்புக்கூடு வழியாக தான் நடந்து போக வேண்டும். நீங்கள் கிறிஸ்டல் மெய்டன் அப்படிங்கிற வழியாக செல்ல வேண்டாம், எச்சரியாக இருக்க வேணும். ஏன்னா இந்த இரும்புக்கூடு தன்னோட உயிரை தியாகம் செய்த ஒரு டீனேஜ் பெண்ணோடது. இவங்களோட எலும்பு அங்கு புதைக்கப்பட்டிருக்கிறது.